கே பாக்கியராஜன் இயக்கத்தில் வெளியான சுந்தரகாண்டம் திரைப்படத்தினூடாக அறிமுகமாகி மக்களின் அமோக வரவேற்பை பெற்று சினிமாவில் நுழைந்தவர்கள்தான் அண்ணன் தம்பியான சகாதேவன் மகாதேவன். இவங்க இருவரும் தூரல் நின்று போச்சு மற்றும் ஸ்ரீகாந்த் திரைப்படங்களில மட்டுமில்லாம பல சீரியல்கள்லையும் நடிச்சு பிரபலம் அடைஞ்சாங்கண்டே சொல்லலாம். இரட்டை காமெடியர்களான சகாதேவன் மற்றும் மகாதேவன் இவர்கள் இருவருமே குறுகிய காலத்திலேயே கொமெடியில கலக்கி மக்களிடையே பிரபல அடைஞ்சாங்கண்டே கூறலாம். இவங்க வளர்ந்துட்டு போன அதே குறுகிய காலத்திலேயே இவங்க உடலும் வெகு சீக்கிரமாவே அதிகமாயிட்டு இருந்துச்சுன்னுதான் கூற முடியும். இது மரபு ரீதியான பிரச்சனைன்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. இதனால அவங்க உடம்ப கட்டுப்படுத்தவே முடியல. தங்க சொந்தத்துக்குள்ளேயே பெண் பார்த்து திருமணம் செய்து சூளைமேட்டு பகுதியில கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தாங்க சகாதேவன் மற்றும் மகாதேவன். ஆனா மூத்தவர் சகாதேவன் உடல் பெருத்து நடக்க முடியாம நோயால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடக்கமானாரு. இவரு கடந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உடல் வீங்கி அகால மரணம் அடைஞ்சிருந்தாரு. அது மட்டுமில்லாம அவரோட இன்னொரு சகோதரன் மகாதேவனுக்கு உடல் எடை அதிகமாயிட்டே இருந்துச்சு. அக்கறை நோயால பாதிக்கப்பட்ட மகாதேவன் அதுக்கேத்த ட்ரீட்மெண்டையும் எடுத்துட்டே இருந்தாரு. இவருக்கு காலில சில் புடிச்சு வலியால நடக்க முடியாம ரொம்பவே அவதிப்பட்டாரு. இதனால அவரு அவசரமாக அரசு மருத்துவமனைக்கு கூட்டி செல்லப்பட்டு அவரது வலதுகால அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டு அகற்றி இருந்தாங்க. அவருக்கு பக்கத்துல நர்ஸ் கூட நிக்க முடியாத அளவுக்கு அவரோட உடல்நிலை அவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு கால் கலட்டி 2 நாட்களில அந்த நகைச்சுவை கலைஞனும் உடல் பருமனில அகால மரணம் அடைஞ்சிருந்தாருங்க. 100 படத்துக்கு மேல நடிச்ச நகைச்சுவை கலைஞன் மகாதேவன் இறந்தத சினிமா துறையினர் யாருமே கண்டுக்கவில்லை. மறைந்த அந்த கலைஞனுக்கு சாந்தி என்ற மனைவியும் 20 வயது கொண்ட அன்பரசி என்ற மகளும் இருக்காங்க. அன்பரசியும் அப்பா போலயே உடலும் வடிவமும் கொண்டதால அவங்களும் இப்போ சினிமாவில நடிச்சு கொண்டே இருக்காங்க. இந்த ட்வின்ஸ் பிரதர் இறந்தது இவங்க பெற்றோருக்கும் திரையுலகுக்கும் சோகத்தை ஏற்படுத்தியது. இது மட்டுமில்லாம சிறந்த கலைஞர்களை இழந்துட்டாங்கன்றே கூறலாம். இது பத்திய உங்களது கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸை மறக்காம கண்டுகளிக்கிறதுக்கு எங்க சினிமோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.